இனிய காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் மிகவும் பண்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். இணையதளத்தினூடாக இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மிகவும் பண்போடு கூட வரவேற்கின்றோம். இந்த நாளில் ஆராதனை, தேவ வார்த்தை, தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்கள் அளவக்கதையுமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. இந்த இணையதளத்தினூடாக எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. அவங்க என்ன சூழ்நிலைகளை எந்த இடத்துல இருந்தாலும் உம்மை ஆராதிக்க உம் தேவ சமூகத்தை தேடி வந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆற்றுவீராக, தேற்றுவீராக. இந்த ஆராதனையினூடாக ராஜாவே அவங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய மன்னாவை பெற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக்கொள்ள அவங்களை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக சுவாமி. இந்த முழுவதும் உமது கருத்துக்கு எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். நமஸ்காரம். நேரத்தில் சுவாமி விடுதலையோடு உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்த அறிவீராக ராஜாவே. வார்த்தையினூடாக இன்னும் உண்மை கிட்டி நெருங்க எங்களுக்கு உதவி செய்த அறிவீராக. எங்களை தரைமுடன் தாழ்த்தி உண்மையோதை ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். Thank you.
எல்லாவற்றிலும் அவர் துதியாய் இருக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட எம்முடைய தேவனை ஒரு திசை நாம் அந்த வேலையில நோக்கி பார்ப்போம். எல்லாவற்றிலும் எங்களோடு கூட இணைந்து இருப்பவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முழு உள்ளத்தோடு கூட உமை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய எல்லா விதமான சோஸ்திரங்களையும் இந்த நேரத்தில் உமக்கு முன்பதாக நாங்கள் வைக்கிறோம். ஹல்லேலூயா. எம்முடைய உயர்விலும் எம்முடைய தாழ்விலும் தேவனே நீர் எங்களோடு கூட எங்கள் மத்தியில் இடைப்படுகிறவராக இருக்கிறீர். நாங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அப்பா நீர் எங்களோடு கூட கடைசி பரியந்தம் வருகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முழு ஆத்மாவோடு கூட உமை பாடுகிறோம் சுவாமி.
கர்த்தாவே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. நல்லது. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நான் நம்புகிறேன் நீங்கள் யாவரும் தேவனை நமஸ்கரித்திருப்பீர்கள், ஆராதித்திருப்பீர்கள் என்று. நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய அறிவித்தல்களுக்காக நாங்கள் கடந்து செல்வோம். எங்கள் ஆராதனை கிருளப்பனையில் அமைந்துள்ள எங்களுடைய பிரதான சபையில் காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். அதே போலவே ஆன்லைன் மூலமாக, அதாவது ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாகவும் எங்களுடைய ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் கலந்து கொள்ள உங்களுக்கு கடினமாக இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக எங்களுடைய ஆராதனைகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். திரையில் காணும் இந்த எண்ணுக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை நீங்கள் அனுப்பி வைப்பீர்களானால் எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் உங்களுக்கு எங்களுடைய ஆடியோக்களை அனுப்பி வைக்க. பிரியமானவர்களே, அதே போல உங்களுக்கு ஜெப தேவைகள், ஆலோசனைகள், விண்ணப்பங்கள் தேவையாக இருந்தால் இந்த திரையில் காணும் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய தேவ பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு ஆலோசனை வழங்க ஆயத்தமாக உள்ளார்கள். அதே போலவே ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் மாலை 6:30 மணிக்கு ஆன்லைன் மூலமாக குடும்ப ஜெபம் நடைபெறுகிறது. அதில் நீங்கள் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அதே போலவே வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு தாவீது நானும் என்ற தலைப்பின் கீழாக ஒரு புத்துணர்ச்சியான அபிஷேக வேலை ஒன்று நடைபெறுகிறது. ஆகவே இதிலும் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இவ்வளவு நேரமாக நீங்கள் தேவனை ஆராதித்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதே போலவே இப்பொழுது எங்களுடைய தேவ வார்த்தைக்காக நாங்கள் செவிசாய்ப்போம். காலை வழியில் உங்கள் மத்தியில் நான் இன்றைய தினத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 சாமுவேல் புத்தகத்திலே அன்னாளுடைய விசுவாசத்தை குறித்து, அன்னாள் அவருடைய வாழ்க்கையில் இருந்த விசுவாசமானது எப்படிப்பட்டது என்று சொல்லி சில குறிப்புகள், சில காரணங்கள் உங்கள் மத்தியில் நாங்கள் வைக்க விரும்புகிறேன். ஆகவே நாங்கள் எல்லாரும் அங்கே எளிமை நின்று சில வசனங்களை கொஞ்சம் நான் பார்க்க விரும்புகிறேன், பார்க்க போகிறோம். ஆகவே நாங்கள் எல்லாரும் அங்கே எழுமி நின்று 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் முதல் வசனம் தொடர்ந்து 7 வசனம் வரை நாங்கள் வாசிப்போமாக. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமியனாகிய சோப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனான ஏலியன் 2 குமாரராகிய ஒப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாலை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாங்க. கிருபையும் மகா பரிசுத்தமும் எங்கள் நல்ல பிதாவே, சுவாமியுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலைவேளில் சுவாமி இந்த வசனத்தையும் கூடாக நீர் எங்களுடைய உள்ளத்தை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் தாகத்தோடு வந்திருக்கிறோம். சுவாமியுடைய வசனத்தின் கூடாக எங்களை நிறைவாக்கி சுவாமி எங்களை பரிபூர்ணப்படுத்தி சுவாமி வசனத்தின் கூடாக ஒரு எதிர்பார்ப்பை தந்து புது பலன் அடைய நீங்கள் எங்களுக்கு ஆஸ்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்போ அவருடைய அன்பின் கரங்களுக்கு இந்த வேலையில் என்னை தாழ்த்துறேன். நீ தாமே என்னோடு இருந்து பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் கொடுத்துருக்கதான செய்தியை கொடுக்கத்தக்கதாக முடிய பிள்ளைகளுக்கு நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் மாத்திரையில் உள்ளாவி சுவாமி எங்களுடைய வாழ்க்கை வழக்கத்தான ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சுவாமி அதை சுவாமி அகற்றி இந்த வசனத்தை புரிந்து கொள்ள சுவாமி தெரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்மையின் கரம் கற்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றி. அவரும் அமர்ந்து கொள்ளலாம்.
இன்று நான் உங்கள் மத்தியில் நாங்கள் இந்த வாசித்த பகுதியில் உங்களுக்கு தெரியும் ஒரு சிறு குடும்பம் இருந்தது. எல்கானா அவருக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தாங்கள். ஒருவருடைய பேர் அன்னாள், இன்னொருடைய பேர் பெண்ணினான் என்று சொல்லி அவர்கள் அன்னாளுக்கு பிள்ளைகள் இருக்கவில்லை, பெண்ணினானுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போய் ஆண்டவருடைய பலிகளை செய்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்து கொண்டு வந்தார்கள். பெண்ணினா அன்னாலை பார்த்து பரிகாசப்படுத்தி அவள் துன்புறுத்தி அவருடைய மனதை உடைத்த அளவுக்கு காரியங்கள் செய்து கொண்டு வந்தாள். அன்னால் அது எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கிறாள். ஆகவே இந்த இந்த வாசித்த பகுதியில் இந்த பின்னணியின் கூடாக நாங்கள் இன்றைய தினத்தில் எங்களுடைய கவனிப்பை நாங்கள் செலுத்த போகிறது மிக முக்கியமாக. அன்னாளுடைய வாழ்க்கையில் இருந்த அவளுக்கு இருந்த விசுவாசமும் அவளுக்கு இருந்த அந்த தைரியம் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததான அந்த பொறுத்து போகிறதான தன்மை எப்படி அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அவள் ஒரு காலகட்டத்திலே எல்கானுக்கு ஒரு மனைவியாக இருந்தால் அதுக்கு பிறகு அவர் தாயாக மாறுகிறார், சாமுவேலுடைய அம்மாவாக மாறுகிறார். இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் அவள் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கொண்டு போனார்ங்கிறதை குறித்து தான் எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்த போகிறது. அன்னால் ஒரு சேத ஒரு தாய் என்று எனக்கு சொல்ல முடியும். அவருடைய வாழ்க்கையில் அவள் போகிறதான அவள் கொண்டு போன விதங்களை பார்த்தாள் என்றால் மறைமுகமாக எங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக்கொள்ள வேண்டிய அநேக விஷயங்கள் இந்த வசனத்தில் அதிகமாக அடங்கியிருக்குது. ஆகவே இந்த காலை வழியில் அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே நாங்கள் வாசித்த இந்த பகுதியில் பாருங்கள், எங்களுக்கு தெரியும் சாதாரணமாக இந்த எல்கானா ரெண்டாம் வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இங்கே மிக நல்ல தெளிவாக சொல்லப்படுகிறது. அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தின் பேர் அண்ணாள், மற்றவருடைய பேர் பெண்ணினால். பெண்ணின்னாவுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அண்ணாவுக்கோ பிள்ளைகள் இல்லை. அதுதான் அவளுக்கு இருந்த குறை. அப்புறம் அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும், பாருங்கள், பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலிப்பிடம் பலியிடவும். எப்போ பாருங்கள், அவர் எப்போ போனாலும் ஆலயத்துக்கு வசந்த கொஞ்சம் பாருங்கள், வருஷம் தோறும் போனார். ஒவ்வொரு வருஷமாக எல்கானா தன்னுடைய குடும்பத்தின் கூடாக பலிப்பிடம் செய்யத்தக்கதாக அவர் ஆலயத்துக்கு போனார். சரியா? எப்படி போனார்? கீழே வசனங்களை பாருங்கள். கர்த்தரின் ஆசாரியர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க. ஆசாரியர்கள் ஆசாரியான ஏலியின் இரண்டு குமாரனாகிய ஒருவனுடைய பேர் என்னது? ஒரு ஆசாரியுடைய பேர் ஒப்னி, மற்றனுடைய பேர் பினேகா. இவங்க ரெண்டு பேர் ஆசாரியர்களாக அங்கே இருந்தார்கள். சரியா? நாலாம் வசனத்தில் பாருங்கள், எல்கானா பலிவிடும் நாளிலே அவள் தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கும் அவனுடைய எல்லாம் வசந்த பாருங்க எல்லாம் குமாரருக்கும். குமாரர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அவளுக்கு? எல்கானாக்கு 10 பேர் இருந்தாங்க குமாரர்கள். நான் பொய் சொல்ல இல்லை. 8 வசனம் கொஞ்சம் சிட்னி வாசிக்கிறீங்க. 8 வசனம் கொஞ்சம் பாருங்க. 8 வசனம் கொஞ்சம் பாருங்க. 10 குமாரரைக்கும் பாக்கிலும் நான் உனக்கு அதிகமாக அல்லவா என்று சொல்ல, அப்படின்னா 10 குமாரர்கள் அப்படின்னா இந்த பாருங்க, 4 வருஷத்துக்கு வரும் பொழுது குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும், குமாரத்திகள் பெண் குழந்தைகள் எத்தனை பேர் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டு இல்லை. 10 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு குடும்பத்துக்கு, ஒரு தாய்க்கு அந்த காலத்தில், இந்த காலத்தில் மதிப்பு இருந்தது குமாரர்களை பெறுகிறார்கள். ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தால் என்றால் அந்த தாய்க்கு அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அதுவும் இந்த தாய்க்கு
பெனின்னாவுக்கு எத்தனை பிள்ளைங்கள் தான், குமாரர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, 10 பேர் இருந்தாங்க. குமாரத்திகள் நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம், குமாரத்திகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி அது இங்கே என்ன இல்லை. அது நாங்கள் சொல்லுவோம் ஒரு கிட்டத்தட்ட 5 பிள்ளைங்க இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லுவோமே. குமாரத்திகள் ஆண் குழந்தைங்க 10 பேர் இருக்கிறதா இருந்தால் பெண் குழந்தைகள் 5 இருக்க மாட்டாங்களா, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். குமாரத்திகள் இருந்தாங்கன்னு சொல்லப்படுறது. ஆகவே மொத்தம் எல்லாம் சேர்த்து ஒரு 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 சாதாரண ஒரு கணக்கு வந்தால் 15 பிள்ளைகள் இருக்கிறாங்க. சரியா? அப்போ இவர் வருஷம் வருஷம் தோறும் ஆலயத்துக்கு போகிறார். ஒரு குழந்தை பெற்று உடனே ஆலயத்துக்கு போகிறார், போயிட்டு பலிப்பிடம் செலுத்துகிறார். அதுதான் பிள்ளைகளுக்கு தக்க பலிப்பிடத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கையும் அவர் கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்போ ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அவங்க இந்த குழந்தைகள் பெற்ற உடனே அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த குழந்தைகள் நிமித்தமாக ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை பணிந்து கொள்வார்கள். இங்கே நாங்கள் முக்கியமாக வருகிற வசனம் வந்து 5வது வசனத்தில் இருந்து பாருங்கள். கொஞ்சம் இருங்க, இப்போ பாருங்க, அண்ணனுக்கு குழந்தைகள் இல்லை, உங்கள் ஆலயத்துக்கு போகிறாங்க. இங்கே பாருங்க, பெண்ணின் நாள் என்ன செய்வான்னு சொன்னால், ஆலயத்துக்கு போகிறதான எல்லா சமயங்களிலே, ஆலயத்துக்கு போகிறதான ஒவ்வொரு நேரங்களிலே அண்ணாலை அவள் என்ன செய்வாளாம், குற்றப்படுத்துவாளாம். விசனமடையத்தக்கதாக, அதாவது மனமுடையத்தக்கதாக பரியாசம் படுத்துவாராம். ஒவ்வொரு வருஷம் வருஷமாக இந்த வசனம் பாருங்கள், 7வது வசனம், அவள் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் அவள் வருஷம் தோறும் பெண்ணின்னா உண்மைக்கே ஆலயத்துக்கு போனது என்னத்துக்காக, குழந்தைகளை ஆண்டவருக்கு பலிப்பிடம் செலுத்துறதுக்காகவும், அடுத்தது அண்ணாலை துன்பப்படுத்துறதுக்காகவும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு குறையுள்ள மனைவியாக அண்ணால் இந்த இடத்துல காணப்படுகிறார். ஆனால் வசனம் சொல்லுகிறது, 6வது வசனம் சொல்லப்படுது, கர்த்தர் அவருடைய கற்பத்தை அடைத்திருந்தபடினாலே என்று சொல்லப்படுது. கர்த்தர் அவருக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தில்லை, கர்த்தருடைய பார்வையில் அது ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமாக பார்க்குறார் இந்த சமயத்தில். ஆனால் மனிதனுடைய பார்வையில் அது ஒரு குறையாக அவர்கள் காணுகிறார்கள். அதுவும் பெண்ணினால் இந்த இடத்துல என்ன செய்கிறான்னு சொன்னால், தனக்கு இருக்கிறதான ஆசீர்வாதத்தை பார்த்து மற்றவர்களை அவள் தாழ்த்தி துக்கப்படுத்தி வேதனைப்படுத்துகிறார். ஆலயத்துக்கு போகிறதே சில நேரத்தில் இன்னொருத்தருடைய குறையை தேடி கொண்டு போகிறோம். நாங்கள் ஆலயத்துக்கு ஏன் வந்திருக்கிறோம், நீங்கள் ஆலயத்துக்கு வந்து சாதாரணமாக நாங்கள் என்னத்தை பேசுகிறோம், என்னத்தை நாங்கள் ஆண்டவர் முன்பதாக பழகிறோம், ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம் வாயால், அதுக்கு பிறகு நாங்கள் என்னத்தை பேசுகிறோம். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் அவங்களுக்கு 15 பிள்ளைகள் என்று சொன்னால் என்றால், சாதாரணமாக 15 வருஷமாக, அதுக்கு மேலே வந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன், 15 வருஷமாக ஆலயத்துக்கு வந்ததே இந்த அண்ணால் வேதனையோடு வந்திருப்பான். அண்ணனுடைய வாழ்க்கையில் அவளுக்கு தாங்க முடியாத ஒரு சோதனை, ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை துதிக்க முடியாது. காரணம் என்ன, பெண்ணினால் அவளுக்கு விரலை நீட்டு கொண்டு துக்கப்படுத்தி கொண்டு அவளுடைய மனதை உடைத்து கொண்டு அவளுக்கு தாங்க முடியாத நிலைமைக்கு அவளை தள்ளிவிடுவாள். பிரியமானவர்களே, நாங்கள் ஆலயத்துக்கு வருகிறது எதுக்காக, எதுக்காக ஆலயத்துக்கு வருகிறோம், மற்றவர்களை மற்றவருடைய குறை தேடி அவங்களை பரியாசப்படுத்தி கேவலப்படுத்தி துன்பப்படுத்தி அவங்களுடைய மனதை உடைந்து போகிறதுக்கா, கட்டி எழுப்புறதுக்கா, எதுக்காக நாங்கள் ஆலயத்துக்கு வருகிறோம். சில நேரம் மற்றவனுடைய குறையை எங்களுக்கு விரல் நீட்டி எதுவும் சொல்லாமல் எங்களுக்கு இருக்க முடியாது, தூக்கமே போகாது. சில நேரத்தில் நாங்கள் எங்களை பார்க்காமல் மற்றவர்களை பார்த்து சில நேரத்தில் குற்றம் சாற்றுபவர்களாக காணப்படலாம். சில நேரத்தில் கோபத்து கூட நாங்கள் ஆலயத்துக்கு வரலாம். ஆலயத்துக்கு வந்து மற்றவர்களை பார்த்து அவங்களுடைய நிலைமைகளை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் நியாயத்திருப்பு நாங்கள் தரலாம். பெண்ணின் நாம் அப்படி செய்தான்.
அண்ணனுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கும் இந்த வேலையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் ஒரு மனைவியாக இருக்கிறார், தன்னுடைய கணவன் அவனை அன்பாக நேசித்தாள், எல்லாம் பங்கு போட்டு அவனுக்கு கொடுத்தாள், கூட மனதில் பல பல வேதனை பல துன்பம் இது ஒவ்வொரு வருஷமாக நடந்திருந்து அண்ணனுடைய வாழ்க்கையில் பாருங்கள். 10 அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இந்த இடத்துல பாருங்கள் அண்ணனுடைய நிலைமை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி, மனம் கசந்து மனம் கிளேசம் அடைந்து மனத்தில் துக்கத்தோடு வேதனையோடு அவள் ஆண்டவுடைய சன்னிதானத்துக்கு வருகிறாள். பிரியமானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன் எங்களுடைய உள்ளத்தை பார்க்குற ஆண்டவர் அண்ணனுடைய உள்ளத்தை பார்க்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வழியில் நீங்கள் எந்த நிலைமையில் ஆண்டவருக்குடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் மனபாரத்தோடு இது ஒரு வேதனையோடு இது ஒரு துன்பத்தோடு இது ஒரு சோகத்தோடு மனதில் நீங்கள் இருக்கிறதா இருக்கலாம். அது சில நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் நிமித்தமாக இருக்கலாம், உங்களுடைய கணவர் நிமித்தமாக இருக்கலாம், உங்களுடைய சகோதரி நிமித்தமாக இருக்கலாம், உங்களுடைய உங்களோடு இணைந்து இருக்கிறதான உங்களுடைய நண்பர்கள் நிமித்தமாக இருக்கலாம், உங்களுடைய சமுதாயம் நிமித்தமாக இருக்கலாம், உங்களுடைய தொழில் நிமித்தமாக இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கி மனம் கசந்து போய் மன துன்பத்தோடு துயரத்தோடு சாப்பிடவும் முடியலை, மனம் உடைந்து போயிருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் இன்றைக்கி சமாதானமின்றி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய மனசில் இன்றைக்கி துக்கத்தோடும் துயரத்தோடும் தாங்க முடியாத நிலைமையில் என்னத்தான் செய்தாலும் மனம் உடஞ்சி போகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக ஆலயத்துக்கு போகிற நேரம் எல்லாம் ஆண்டவர் சன்னிதானத்துக்கு போக முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிற அண்ணாளுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவருடைய மனம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். அவர் கண்ணீரோடும் கலங்கி இந்த நேரத்தில் அவருடைய வாயால் வார்த்தைகள் கூட வர முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறவராக இருக்கிறார். அழுது அழுது ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை அவர் அறிவிக்கிறார். 11 பாருங்கள். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த இடத்துல ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவருடைய ஒரே ஒரு விண்ணப்பம், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் என்றார். ஆண் குழந்தையை அவன் கேட்குறார். ஆண் குழந்தையை கேட்குறது இந்த பரியாசத்தை தாங்க முடியாத நிலைமையில், ஆண் குழந்தையை பெற்றால்தான் மதிப்பு வரும், அப்படி இல்லாட்டி மதிப்பு இல்லை. ஒரு மலடி என்று சொல்லி அவளை புண்படுத்தி அவருடைய மனதை வேதனைப்படுத்துகிற அளவுக்கு அந்த காலம் அந்த சமுதாயம் அங்கே நிறைந்திருந்தது. ஆகவே இந்த இவர் ஆண்டவரத்தில் விண்ணப்பம், ஆண்டவரே என்னுடைய மனதை பாருங்கள், என்னுடைய வேதனையை பாருங்கள், என் உள்ளத்தில் இருக்கிறதான துன்பத்தை பாருங்கள், இந்த துயரத்தை பாருங்கள், என்னால் தாங்க முடியாது ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் என்றால் நான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த குழந்தையை உனக்கு அர்ப்பணிக்கிறேன், அவன் உயிரோடு வாழ்கிற சகல நாட்கள் எல்லாம் அவன் உமக்காகவே ஊழியம் செய்யட்டும், எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அவருடைய உள்ளத்தை பாருங்க, இந்த நேரத்தில் தனக்காக போராடுகிறவராக காணப்படுகிறது ஒரு தாயாக அல்ல, இந்த இடத்துல ஒரு பெண்ணாக அல்ல, இந்த இடத்துல காணப்படுகிறது அவர் ஆண்டுடைய சன்னிதானத்துக்கு ஆண்டுடைய ராஜ்யத்தை குறித்து தேவனுடைய நாமத்தை குறித்து தொழுது கொள்கிற அவர்கள் தனக்கு பிள்ளையை பெற்றுகின்றான் என்றால் தனக்கு இவ்வளவு காலமாக வருகிறதான இந்த பிரச்சனையை தாங்க முடியாத நிலைமையில தான் ஏதாவது செய்யணும் என்று சொல்லி துணிஞ்சு வரக்கூடிய தன்மை அவருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் பொறுத்துனே செய்யணும், ஆண்டவரே எனக்காக அல்ல உமக்காக உம்முடைய ராஜ்யத்துக்காக எனக்கு குழந்தையை பெற்றுக்கொண்டு நான் காரியங்கள் செய்யணும் ஆகிறதுக்கு அல்ல சுவாமி, உமக்காக என்னுடைய விண்ணப்பத்தை பாருங்க என்று சொல்லி அவர் கேட்குறான். எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு. ஆமேன். இங்கே வருஷம் வருஷம் காலமாக ஆண்டவருக்கு பண்ணுகிற விண்ணப்பங்கள் ஆண்டவர் அதுக்கு சிறுமணித்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கு அந்த உள்ளத்தை தேற்றுகிறவராக இருக்கிறார். அங்கே இந்த விண்ணப்பம் பண்ணின இந்த விதத்தில் அவர் பேசின விதத்தில் அந்த 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 நேரம் அதாவது அந்த சமயம் வந்து எப்படிப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். 14 அங்கே ஏலி ஆசாரியர் அந்த இடத்துக்கு வருகிறார். வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அண்ணா ஆலயத்தில் அந்தவுடைய சன்னிதானத்துக்கு முன்பதாக வந்து அவர்
தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனை அவள் புலம்பி புலம்பி கொண்டு இருக்கிறாள். அவளாலே அவளுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வெளியே வராத நிலைமைக்கு, சொல்ல முடியாத நிலைமைக்கு இந்த துக்கம் இந்த சோகம் அவருடைய உள்ளத்தில் அவ்வளவுக்கு அவருடைய மனதை கிழிந்து உடைந்த அளவுக்கு போயிருக்குது. ஆலயத்தில் இருக்கிறதான ஏலி எங்கிறதான ஆசாரியர் அவளை பார்த்து யோசித்தால், இவர் என்னமோ ஒரு மது போதை அறிந்து போதைகள் ஏதாவது அறிந்து இவ வந்து அந்த வெறியில் வந்து இவ இங்கே வந்து பேசுகிறாள் என்று சொல்லி அவர் நினைத்தார். 14 வசனம் பாருங்கள். அப்படி நினச்சி அவளிடத்தில் பேசுகிறவங்க அப்புறம் அன்னால் அதுக்கு பதிலாக சொல்கிறாள். அவளை நோக்கி 14 வசனம் பாருங்கள். பாருங்கள், அந்த நேரத்தில் ஆசாரியர் வந்து, நீ எது வரைக்கும் நீ குடியில் இருப்பாய், உன் வெறித்தனத்தில் இருப்பாய், இதில் இப்பொழுதாவது உன் குடியிலிருந்து வெளியே வாங்கன்னு சொல்லி அவள் யோசித்து சொல்கிறாள். அதாவது இவளுக்கே விளங்க மாட்டேங்குது அந்த அப்படிய அந்த இடத்துல சொல்லப்படுறது காரணம் என்னென்னு சொன்னால், அவளுடைய உள்ளத்திற்கு தான் சோகம், அதாவது அவள் உள்ளத்திற்கு தான் அந்த வேதனை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி யாருக்குமே புரியாது. உங்களுடைய உள்ளத்திற்கு தானே வேதனை, மற்றவனுக்கு தெரியாது. காயம் இருக்கிறவர்களுக்கு தான் காயத்தில் இருக்கிறதான ஆழம், அந்த வேதனை எப்படிப்பட்டதுன்னு தெரியும். சில நேரம் நாங்கள் யோசிக்கலாம், யாருக்குமே புரிய மாட்டேங்குதே, என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய வீட்டில் யாருக்குமே புரிய மாட்டேங்குதே என்னுடைய வேதனைன்னு சொல்லி. புரியாது, புரியாது. சில நேரம் அந்த உளவிய விபுணர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய பாரம், ஒரு மனிதனுடைய வேதனை ஒரு 100 அளவு ஒருத்தருக்கு புரிஞ்சாலும் பரிபூர்ணமாக 100 அளவு அது யாருக்குமே புரியாதுன்னு சொல்லி, அந்த அளவுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் யோசிக்கலாம், என்னுடைய வேதனை எனக்கு யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லி ஆசாரியர் பாஸ்டர் சர்ச்சில் அவருக்கே புரியல, இவருக்கே இந்த அளவுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்வது? எப்படி ஐயா உங்களுடைய வேதனை யாருக்கும் தெரிய போகுது? தெரியாது. ஆனால் காங்கிறவர் ஒருத்தர், ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், ஆண்டவர் காங்கிறார். அவர் சொல்ல, ஆண்டவரே நான் அப்படி எந்த ஒரு பானமும் அறிந்து இல்லை, என்னுடைய மனதில் இருக்கிறதான வேதனை உம்மாண்டில் நான் கொண்டு வருகிறேன். தாய்மார்களே, இன்றைக்கு உங்களுடைய மனதில் இருக்கிறதான வேதனை என்னது? பெண்கள், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதான வேதனை என்னது? நீங்கள் ஒரு மனைவியாக இருக்கலாம், ஒரு தாயாக இருக்கலாம், ஒரு தகப்பனாக இருக்கலாம், இந்த காலை வேளையில் உங்களுடைய உள்ளத்திற்குத்தான வேதனை என்னது? யாருக்குமே புரியாத வேதனை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹலலூயா, ஆண்டவருக்கு தெரியும். 17 வசனத்தில் அங்கே ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவர் தருகிறார். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் அவளுக்கு பதில் செய்கிறார். என்ன பாருங்கள், 17 வசனம். ஆமென். ஆண்டவர் சன்னிதானத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் இருக்கதான வேதனை அவருடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் செலுத்தும் போது ஆண்டவர் அது எங்களுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆண்டவர் அதை கேட்கிறவராக இருக்கிறார். என்னை உள்ளத்திற்குதான பாரமும் என் உள்ளத்துக்குதான வேதனையும் யாருக்குமே புரியாமல் இருந்தாலும் கூட, என்னுடைய எஜமானாகி என்னை படைத்த, என்னை உருவாக்கின, எனக்கு மூச்சு கொடுத்து இதுவரை என்னை நடத்துகிறவருக்கு அது அவருக்கு விளங்குறதா இருக்கும். ஹலலோயா. ஆகவே ஏலிங்கிறத ஆசாரியர் அங்கே ஒரு புதிய ஒரு எதிர்பார்ப்பு தருகிறார். பயப்படாதே, கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு அந்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அதற்கு ஏலி, சமாதானமாக நீ போ, கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறதான வேதனைகளோடு, துன்பங்களோடு, துயரங்களோடு, ஏதாவது நீங்கள் பாரத்தோடு வந்திருக்கிறதா இருந்தால், ஒரு எதிர்பார்ப்பு உடஞ்ச நிலைமை நீங்கள் தள்ளப்படுகிறதா இருந்தால், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அப்பா அம்மாக்களாக இருக்கலாம், நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம் ஒன்றுமே சரிவர மாட்டேங்குது, நான் உயர்றதுக்கு பார்க்குறேன், ஆனால் நான் தாழ்த்து தாழ்த்து கீழவே விழுற அளவுக்கு நான் தள்ளப்படுகிறேனே, என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படி அந்த அளவுக்கு உடஞ்சி போகிற அளவுக்கே வந்திருக்குது என்று சொல்கிறவர்களுக்கு தைரியப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்டு அந்த விண்ணப்பத்துக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் விண்ணப்பத்தை, என் பாரங்கள், நான் போகிறதான துக்கங்கள், துயரங்கள், வேதனத்தை சுமந்து அதுக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர் எனக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் இந்த வேளையில் கூட உங்களுடைய உள்ளத்தை பார்த்து கொண்டு, அதை கேட்டுக்கொண்டு அவர் அதுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வதித்தார்.
20 சில நாட்களுக்கு பிறகு அன்னால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். சாமுவேல் என்று சொல்லும்போது அங்கே அர்த்தம் எனது கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்டேன் என்கிறதான அர்த்தம். ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையை, ஒரு குமாரனை அவருக்கு கொடுத்தார். இப்போ எப்படி இருக்கும், ஒரு வருஷத்துக்கு பிறகு இப்போ இன்னும் ஒரு வருஷம் வருது சரியா, அங்கே முதல் வருஷத்தில் போயிட்டு அவங்க வந்தாங்க, பிள்ளையை பெற்றாங்க. அடுத்த வருஷம் 21 பாருங்க, எல்கானா எப்பவும் போல் அவர் என்ன செய்கிறார், கர்த்தருடைய வருஷந்தோறும் செல்லும்படியாக அவர் ஆலயத்துக்கு புறப்பட்டார். தன்னுடைய குடும்பத்தால் எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்போ இந்த இங்கே வசனத்தில் பாருங்கள், அண்ணால் என்ன செய்தார், அண்ணால் என்ன செய்கிறார், அவள் போகவில்லை. ஏன் போகலை, எதுக்காக போகலை, இவ்வளோ வருஷம் தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட வேதனை போதுமே, போய் பிள்ளைய கூப்பிட்டு போய் யாருக்கு காமிக்கலாம், அந்த பலிப்பீடம் செலுத்தும்போது யாருக்கு காமிக்கலாம், பெண்ணினாளுக்கு காமிக்கலாம் இல்லையா, நீ இவ்வளோ வருஷமாக என்னையை துன்பப்படுத்தினே, துக்கப்படுத்தினே, என்னை வேதனை படுத்தினே, என் மனதை உடஞ்சி போட்டையே, பலிக்கு பலி. இப்போ பாரு, எனக்கும் ஒரு ஆண் குழந்தை இருக்குது, சாமுவேல் பேர், பலிக்கு பலி எனக்கும் வாங்கலாமே. நீ எனக்கு சொன்ன அந்த எனக்கு இவ்வளோ காலமாக விரல் நீட்டி கொண்டு வந்தே, இப்போ எனக்கும் உனக்கு காமிக்கலாமே, உனக்கு ஒரு காலம் இருந்துச்சு, இப்போ ஏண்ட காலம் வந்திருக்குது, எனக்கு இந்த காலத்தை காமிக்கலாமேனு சொல்லி நாங்களும் அந்த இடத்துல காரணங்களை செய்யலாம். எனக்கு இப்படி செய்துட்டாதங்கள், நாங்களும் இவனுக்கு இப்படி செய்யணும்னு சொல்லி தோணலாம். ஒரு பொறாமை, ஒரு கசப்பு, ஒரு வேதனை, ஆசீர்வாதம் பெற்றாலும் ஒரு வேதனை. நான் முதலாவது சொன்னேன், அண்ணனுடைய உள்ளத்தில் இருக்கிறதான வாஞ்சை, அவளுக்கு இருக்கிறதான அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அவர் பிள்ளையை கேட்கிறாள், ஆண்டவரே இந்த குழந்தையை தாங்க, ஆசீர்வாதத்தை தாங்க, எதுக்காக, யாருக்கும் காமிக்கிறதுக்காக அல்ல, யாருக்கும் காட்டுறதுக்காக அல்ல, யாருக்காக, யாருடைய மத்தியில் என்னுடைய இந்த உலக ரீதியாக என்னுடைய பேர் புகழ் பதவி அந்தஸ்து கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வர்றதுக்காக அல்ல, நானும் ஒரு மதிப்பு கூறுவேன்னு சொல்லி புகழ் பெற்றுக்கொள்வதுக்காக அல்ல, எனக்கும் ஒரு பெருமதி இருக்குதுன்னு சொல்லி மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காக அல்ல, ஆண்டவர் உமக்காக. அதனால் இந்த குழந்தை பெற்ற உடனே போய் மற்றவங்களுக்கு முழுமதாக காமித்து மற்றவங்களுக்கு முழுமதாக பரியாசப்படுத்துறதுக்கு எனக்கு எந்த ஒரு ஆசையும் அப்படி ஒரு வாஞ்சியம் எனக்கு இல்லை ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஆசீர்வதித்து இருக்கீங்க, ஏதாவது உங்களை விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்தால் என்றால் அது உங்களுக்கு மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காக அல்ல, உங்களை ஆண்டவர் உயர்த்துறது உங்களை மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காக அல்ல, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்துவதற்காக, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக. பழி வாங்குற எண்ணம், அதாவது கோபத்தோடு காரியங்கள் செய்கிற எண்ணம் எங்களை விட்டு எப்போ போகுதோ அப்போ தான் உண்மையான ஆசீர்வாதம் எங்களுக்கு ஆண்டவருடைய இடத்துல மன நிம்மதியாக வாழ்க்கை எங்களுக்கு பெறலாம். இந்த பொறாமைகள், கசப்புகள், அந்த சிந்தனைகள் எங்களுடைய மனதில் ஆளுகை படித்து கொண்டிருந்தால், அதாவது எங்களுடைய மனதில் சுற்றி கொண்டிருந்தால் ஆசீர்வாதம் இருந்தாலும் நிம்மதியாக வாழ முடியாது, சந்தோஷம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை, துன்பம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன, எங்களுடைய மனசில் அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ வேதனைகள். ஆனால் அன்னால் இந்த இடத்துல அவள் பொறுமையை காத்து கொண்டாள். அவளுக்கு மனித உலகத்தில் மனிதனுக்கு முன்பதாக தனக்கும் எதுவும் செய்ய முடியும் என்கிறதான அந்த போட்டி அவளுடைய வாழ்க்கையில் இருக்கவில்லை. ஒரு நல்ல தாயாக இந்த வேளையில் அன்னாலே நான் காண்கிறேன், உங்களுக்கு ஆசீர்வதித்தாள் என்றால் அதில் மற்றவங்களை பழிவாங்க பார்க்காதீங்க, ஆனால் உங்களை உயர்த்தும் பொழுது அது மற்றவங்களை பழி வாங்கிறதுக்காக அல்ல, ஆண்டுடைய நாமத்தை மற்றவங்களுடைய கனப்படுத்துறதுக்கு. ஆண்டவங்களுக்கு கொடுக்குறதான தாளந்து, ஆண்டவங்களுக்கு கொடுக்குறதான ஆசீர்வாதங்கள், ஆண்டவங்க கொடுக்குறதான திறமைகள், அது மற்றவங்களுக்காக காமிக்கிறதுக்கு இல்லை, அதுக்காக நாங்கள் முண்டுக்கு வந்து காரியங்கள் செய்கிறது இல்லை, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும் அவ்வளோதான், அதுவே வாழ்க்கையில் ஆசீர்வாதம். ஆகவே இந்த அவள் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், தன்னுடைய குழந்தை பால் மறக்கிற வரை அவர் ஆலயத்துக்கு போகவில்லை. 24 பாருங்கள்,
இப்போ பாருங்கள், 24 வசனத்தை பாருங்கள். மிக முக்கியமான ஒரு வசனம் அங்கே, பால் மறந்த பிறகு பிள்ளையை கூப்பிட்டு கொண்டு அன்னால் ஆலயத்துக்கு போகிறான். பிள்ளையை எங்கே கொண்டு போகிறதுக்கு? ஆலயத்துக்கு ஒப்பு கொடுக்க கொண்டு போகிறான், ஆலயத்துக்கு பாரம் கொடுக்க கொண்டு போகிறான். இங்கே பால் மறந்த பின்பு என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அங்கே எத்தனை வயசுன்னு சரியாக குறிப்பாக சொல்ல முடியாது. இந்த இடத்துல பிள்ளை இன்னும் குழந்தையாக இருக்கிறது என்று சொல்ல, நாங்கள் சொன்ன ஒரு 5-6 வயசுக்கு மேற்பட்டது என்று சொல்லி, ஒரு உதாரணத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க 12 வயசு இடையிலன்னு சொல்கிறாங்க, ஆனால் 6 வயசுக்கு மேற்பட்டது நாங்கள் சொல்லுவோம். பால் மறந்த பேர் ஒரு ஆலயத்துக்கு போகிறாங்க, அன்னால் பிள்ளையை கூப்பிட்டு கொண்டு போகிறாங்க, சரியா? இந்த இடத்துல அங்கே வந்து பார்ப்போம், 25 வசனம். ஹலோ லோயா, 20 இந்த வசனம் மிக முக்கியமான வசனம். சில பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற வரை ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பாங்க. ஆசீர்வதித்த பிறகு, விண்ணப்பத்தை கேட்ட பிறகு, ஆண்டவருக்கு சொன்ன பொருத்தனைகளை மறந்துடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அன்னால் தன் சொன்ன வாக்குத்தத்தத்தை மறக்காமல் ஆண்டவர் இடத்துல குழந்தையை கூப்பிட்டு கொண்டு ஆண்டவர் சன்னிதானத்துக்கு வருகிறார். வந்து செய்த அர்ப்பணிப்பு, செய்த பொருத்தனை அவள் சரியாக அங்கே நிறைவேற்றினாள். செய்த பொருத்தனை ஆண்டவருக்கு முன்பதாக, சில பேர் வாழ்க்கையில் நான் ஆண்டவரை உமக்காக ஊழியம் செய்வேன் நாங்கள் பொருத்தனை இடுவோம், ஆனால் நாங்கள் இதுவரை அதுக்கு அர்ப்பணிக்காமல் இருப்போம். எனக்கு கொடுத்துருக்கிற தாளந்தங்கள், உங்களுக்கு கொடுத்துருக்க தாளந்தங்கள், சில நேரத்தில் எனக்கு குழியில் ஒரு மனிதனை புதைக்கிறது போல புதைச்சி போட்டு கொண்டு இருப்பீங்க, அதை நீங்கள் மறந்து போயிருப்பீங்க. எனக்கு செய்ய முடியாது ஆண்டவரை என்று சொல்லி யோசிப்போம் நாங்கள். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் உங்களோடு பேசுகிறதா இருக்கலாம், நாங்கள் செய்த பொருத்தனை ஆண்டவருக்கு மறக்காமல் கொடுக்க அதை நாங்கள் செய்யத்தக்கதாக துணிச்சல் உள்ளவளாக வாழணும். அன்னால் ஆண்டவருக்கு குழந்தை கொண்டு வந்த அந்த சமயம் வந்து இப்போ நாங்கள் இருக்கிறதான சமயம் போல இருக்கவே இல்லை. நீங்கள் எனக்கு எல்லா வசனங்களும் வாசிக்க முடியாது. 2 அதிகாரத்தில் தொடர்ந்து நாங்கள் பார்க்கும்போது 9 வசனத்தில் இருந்து, அதாவது 12 வசனத்தில் இருந்து நீங்கள் வாசிக்கிறதா இருந்தால், அந்த ஆலயம் இருந்த நிலைமையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது. எப்படிப்பட்ட நிலைமை அந்த ஆலயத்தில் இருந்தது? ஏலியும் தன்னுடைய குமாரராகிய ஒப்னி பினேகாஸ் எப்படி அவர்கள் நடந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஆலயம் வந்து 12 வசனம் கொஞ்சம் நாங்கள் வாசிப்போமாங்க. ஓ கொஞ்சம் இருங்க. ஏலியின் குமாரர்கள் இங்கே நாங்கள் வாசித்தோம் இல்லையா, 3 வசனத்தில் பாருங்கள், 2 வசனம் இல்லையா, 2 வசனத்தில் பாருங்கள், அங்கே அவர்கள் ஆண்டவருக்கு முழுமதாக ஊழியக்காரர்களாக இருந்தார்கள். ஏலியின் குமாரர்கள் அங்கே 3 வசனம் நாங்கள் பார்க்கணும். ஏலியின் குமாரர்கள் அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரனாகிய, கர்த்தருக்கு ஆசாரியரான ஏலியின் 2 குமாரர்கள் ஆகிய அவர்கள் தான் ஆசாரியர்களாக அங்கே காணப்பட்டார்கள். 12 வசனத்தில் சொல்லப்படுகிறது, அங்கே அவர்கள் ஆலயத்தை அவங்க நாசமாக்கினார்கள், காணிக்கை நாசமாக்கினார்கள். அங்கே ஆண்டவர் சொன்ன நியாயமான சட்ட திட்டங்களெல்லாம் மீறி தன்னுடைய சொந்த ஆசை, சொந்த விருப்பம் படி நடந்தார்கள். ஆனால் ஏலி என்கிறதான அந்த ஆசாரியனோ இதை குறித்து அவ்வளவு கவனம் செலுத்தாமல் இருந்தாள். அவள் அதை குறித்து பேசினாலும் சில நேரத்தில் அவங்க கவனம் செலுத்தாமல் இருந்தாங்க. இந்த பிள்ளைங்களுடைய நடவடிக்கை அவ்வளோ ஜனங்களுக்கு பிரியமாக இருக்கவில்லை, கர்த்தருக்கு பிரியமாகவும் இருக்கவில்லை. இந்த குடும்பத்தில், அதாவது ஏலியின் குடும்பம் வந்து கொஞ்சம் ஒரு உடைஞ்ச போன ஒரு சூழ்நிலைக்கு மாற இருக்குது. ஏலியினுடைய பிள்ளைகளோ சரியான நிலைமைக்கு அவர்கள் தகுதி அற்றவர்களாக நடந்து கொண்டார்கள். ஊழியம் செய்கிறவராக இருந்து ஒரு அற்ற ஊழியத்துக்கு அவங்க கொண்டு வந்தார்கள்.
சபையை மாற்றினார்கள், ஆண்டவர் திட்டத்தை மாற்றினார்கள். இங்கே வசனங்கள் இங்கே கீழே வாசித்து பாருங்கள். அங்கே கொடுக்கூடாத காணிக்கை, ஒரு மனிதன் ஒரு ஆடையோ ஒரு மாடையோ கொண்டு வந்து அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அதுக்கு பெரிதான தொடையை அங்கே வந்து அவங்க அக்கினியில் போடும் பொழுது ஒரு தொடையை அவங்க எடுத்தார்கள். எடுத்து எனக்கு ஒரு பங்கு கொண்டு வான்னு சொல்லி ஒரு உயரக்காரன் அனுப்பி அவங்க பின்னால் அதை எடுத்து கொண்டு வந்தார்கள். அப்படி அந்த அளவுக்கு ஒரு இச்சையில் ஒரு பேராசையில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஆலயம் என்பது அப்படி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த சூழ்நிலையில் அண்ணாள் பிள்ளையை கூப்பிட்டு கொண்டு வருகிறாள். ஆண்டவருக்கு செய்த பொருத்தனை நிறைவேற்றத்தக்கதாக எங்கே வந்து செய்கிறாள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆலயத்துக்கு அவர் இங்கே பாருங்கள் ஏழைக்கு முன்பதாக அவர் சொல்கிறார், 28 ஆகிய ஆண்டவரே நான் எங்கே எப்போ ஆசீர்வதித்து நான் விண்ணப்பம் பண்ணி கேட்டேனோ அந்த பிள்ளையை உம்மாண்டில் கொண்டு வர்றதுக்கு நான் வந்திருக்கிறேன், இதோ அந்த குமாரனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி அவள் ஏலி அண்டையில் குழந்தையை ஒப்பு கொடுக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க முடியாத ஒரு அப்பாவுக்கு, தன்னுடைய குடும்பத்தை விசாரிக்க முடியாத ஒரு அப்பாவுக்கு இனியோருடைய குழந்தையை பார்க்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பார்க்கலாமா? ஒரு குழந்தையை பார்க்க முடியாத ஒரு தாய்க்கு நீங்கள் கொடுப்பீங்க உங்களுடைய குழந்தைய போய் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு அவங்களுடைய பிள்ளைங்களே சரியாக பார்க்க முடியாத நிலைமைக்கு அந்த குடும்பம் தள்ளப்பட்டிருந்தால் நீங்கள் போவீங்களா? அந்த குழந்தையை கொடுக்கறதுக்கு உங்களுடைய குழந்தைய நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும் சொல்லி சொல்லுவீங்களா? நாங்கள் கொஞ்சம் ஒரு பயணம் போகிறோம், இந்த குழந்தையை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும் சொல்லுவீங்களா? நாங்கள் குழந்தையை பார்த்து கொடுத்தா இருந்தால் யாருக்கு கொடுப்போம், யாருக்கு கொடுப்போம்? நல்லா கவனமாக பார்த்துக்கொள்றதுக்கு தான் குழந்தையை கொடுக்குறது. அண்ணாளுடைய விசுவாசம் அங்கே தான் இருந்தது. என்னன்னு சொன்னால் அவள் விசுவாசிக்கிறாள், இது எல்லாத்துக்கும் மேலாக இந்த சூழ்நிலை எப்படி மாறினாலும், இந்த சூழ்நிலை எப்படி மாறினாலும் அண்ணால் ஒரு தாயாக இருந்தாலும் குழந்தைக்கு அவள் யோசித்த விதம் வந்து நான் ஆண்டவர் கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் என்னுடைய ஸ்தானத்திலிருந்து ஒரு தாயாக இந்த குழந்தையை பார்த்து கொள்வாருங்கிறதான நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் இருந்தது. எப்படிப்பட்ட நம்பிக்கை! எங்களுடைய குழந்தைகள் ஸ்போர்ட் மீட்டுக்கு போகிறதா இருந்தால், படிப்புக்கு போகிறதா இருந்தால், பரீட்சைக்கு போகிறதா இருந்தால், ஏதாவது ஒரு நன்மையான காரியங்களை போகிறதா நாங்கள் பின்னால் போவோம் இல்லையா, பார்க்குறதுக்கு போவோம். ஆனால் இந்த குழந்தை, இந்த சமுதாயம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அண்ணனுடைய விசுவாசம் ஒரே ஒரு நம்பிக்கை, கர்த்தர் நான் இல்லாத இடத்துல கர்த்தர் என் குழந்தையை பார்த்து கொள்வார், நான் இல்லாத இடத்துல கர்த்தர் இருப்பார், நான் காயத்தை ஆற்ற விட என் குழந்தை விழுந்தாலும் என் குழந்தைக்கு என்ன நடந்தாலும் மேலாக இருக்கிற என் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கை. இந்த உலகம், இந்த சூழ்நிலை, சமுதாயம் எப்படிப்பட்ட மாறி போனாலும் என் குழந்தை என் பிள்ளையை பார்த்து காக்கிறவர், இது எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆண்டவர் என்பதை அவர் விசுவாசிக்கிறார். நாங்கள் இந்த ஆலயத்தில் ஆண்டவருக்கு காரியங்கள் செய்தாலும் ஆண்டவர் முழுமையாக காரியங்கள் செய்தாலும் என்னை படைத்த இறைவன், என்னை படைத்து என்னை உருவாக்கின ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! இதுவரையும் என்னை கொண்டு வந்து நடத்தினவர் என் ஆண்டவர். என்னுடைய பலமோ, என்னுடைய சுயமோ, என்னுடைய ஞானமோ, என்னுடைய அறிவோ, என்னுடைய தெளிவோ அல்ல என்பதை அண்ணால் புரிந்து கொண்டால், பல வருஷமாக வேதனையோடு இருந்த குழந்தையை, ஐயோ இந்த குழந்தைக்கு நான் தான் எல்லாமே செய்ய வேண்டியதாக இருக்குது, நான் தான் எல்லாமே செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி அவ தன்னுடைய குழந்தைய தனக்காகவே, ஏலி நான் பொருத்தனை பண்ண தான் ஆண்டவரே ஆசாரியரே நான் பொருத்தனை பண்ணதான, இப்போ சூழ்நிலை சரியில்லை, இந்த சூழ்நிலைக்கு எங்கு சரி வராது, அதனால நான் குழந்தைய கூப்பிட்டு நான் போகிறேன், ஏன் பாருங்க உங்களுடைய குடும்பத்தை கொஞ்சம் பாருங்களேன், உங்களுடைய பிள்ளைங்களை நடத்தையை பாருங்களேன், அவங்க எப்படி நடக்கிறாங்க, இந்த குழந்தை எப்படி நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவருக்கு சொல்லலாம். ஆனால் அவர் சொல்ல இல்லை. ஏன் அது அப்படி சொல்ல இல்லை? அவளுடைய நம்பிக்கை மனிதன் மேல் அல்ல, அவளுடைய நம்பிக்கை ஆலயம் மேல் அல்ல, அல்லது அந்த கட்டணம் மேல் அல்ல, அவளுடைய நம்பிக்கை அவளை படைத்து அவளுக்கு கொடு ஆசீர்வாதம் பண்ணின ஆண்டவர் மேல் தான் நம்பிக்கை இருந்தது. இவ்வளோ இல்லாமல் இருந்து இந்த ஆண்டவர் எனக்கு இது செய்தாலே இனி மேலும் எனக்கு செய்வாருங்கிறதான நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. பொருளாதார ரீதியாக என்ன வீழ்ச்சி வந்தாலும், என்ன துயரங்கள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், தாய்மார்களே உங்களுடைய குடும்பத்தில் இன்னைக்கு நீங்கள் போகிறதான பல பிரச்சனைகள் மத்தியில், வேதனை மத்தியில், துன்பங்கள் துயரங்களோடு நீங்கள் அடிபட்டு நொறுக்கப்பட்டு மனமுடைந்து போகிறதா இருந்தாலும் கூட
ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்குதா? எல்லாவற்றையும் என்னுடைய கைபலத்தில் தான் நான் செய்யணும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, நான் செய்தது கிடையாது, என்னுடைய ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வாருங்கிறதான நம்பிக்கை அவருக்கு இருந்தது. நான் வீட்டில் இருந்தாலும் இங்கே ஆலயத்தில் என்னுடைய மகன் இருக்கிறான், கர்த்தர் அவரை பார்த்து கொள்வார். அவர் தான் தாய், அவர் தான் என்னை விட பாசமுள்ளவர். வேதாமத்தில் சொல்லப்படுவோம், தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி. அப்படி என்றால் தாய் இல்லாத இடத்துல அந்த ஸ்தானத்தை நிறைத்து வழிநடத்துறது என் ஆண்டவர் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இன்றைக்கு நீங்கள் போகிறதான சூழ்நிலைக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? என்னுடைய மேய்ப்பர், என்னை பார்த்து கொள்கிறவர், என்னோடு இருக்கிறவர், அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். துன்பங்கள் துயரங்கள் மலை போல வந்தாலும் என் ஆண்டவர் அது எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். அது எல்லாத்தையும் சுமந்து என் குழந்தையை கொண்டு போவார், என் குடும்பத்தை கொண்டு போவார், என்னை கொண்டு போவார்ங்கிற சொல்லி விசுவாசிக்கிறோமா? அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையோடைய நீங்கள் அழைத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த நம்பிக்கையோடைய ஆண்டவர் நாங்கள் துதிக்கிறோம். அன்னாருடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் சாமுவேலை ஆண்டவர் உயர்த்தினார். ஒன்றுமே அறியாத இந்த குழந்தை ஆண்டவர் பேசுகிறார், சாமுவேல் 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 என்று சொல்லி பேசுகிறார். அது வர அவர் ஆண்டவரை அறியாமல் இருந்தார். மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிறதா இருந்தால் ஆண்டவர் அறியாமல் இருந்தாலும் கூட அந்த குழந்தையோட ஆண்டவர் பேசுகிறார். சாமுவேலை நாங்கள் பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு ஆசாரியராக ஒரு தீக்கு தரிசியாக ஆண்டவர் உயர்த்தினார். எந்த நம்பிக்கை கொண்டு? எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. தன்னுடைய தாய் ஆண்டவர் வச்ச நம்பிக்கை. தாய்மார்களே அப்பாமார்களே, உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய வாழ்க்கை குறித்து இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய பலத்திலேயோ உங்களுடைய பண வசதி மேலேயோ உங்களுக்கு இருக்கிறதான கை உங்களுக்கு இருக்கிறதான செய்கள் உங்களுக்கு இருக்கிறதான காரியங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு கொண்டு இருக்கிறதா இருந்தால் கர்த்தர் மேல் நம்புங்கள். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். சாமுவேலை உயர்த்தின ஆண்டவர் எங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வழியில் நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போமாங்க, ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். அந்த அண்ணனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த நம்பிக்கை அந்த விசுவாசமானது எங்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்கணும். அவளுக்கு செய்ய முடியாததை கர்த்தர் செய்ய வாருங்கிறதான கர்த்தர் செய்து முடிப்பாருங்கிறதான நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. ஆகவே ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாருமாக எளிமை நின்று ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே உன் பாதம் பண்ண நான் வருகிறேன், அண்ணாளுடைய விசுவாசத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் கட்டியெழுப்ப நீங்கள் எனக்கு ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், எங்களுடைய உள்ளத்தை தேற்றுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிப்போம் ஆண்டவருக்கு. கிருபையும் மகா பரிசுத்தமும் ஜீவனுமுள்ள நல்ல பிதாவே, சுவாமி இந்த காலை வழியில் அப்பா எங்களை நாங்கள் உம்முடைய சன்னிதானத்துக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துடும் ஆண்டவரே. இந்த வசனத்தையும் கூடாக சுவாமி எங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தேற்றுறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் புதிய பலனோடு உமக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ சுவாமி. இந்த சூழ்நிலைகளை எப்படி மாறினாலும் ஆண்டவரே நீர் என்னை காத்து கொள்வீர், என்னை பார்த்து கொள்வீர்கள் ஆண்டவரேங்கிறதை நான் நம்பி உறுதியாக பற்றிக்கொண்டு வாழ சுவாமி நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சுவாமி உடைய கிருபை எனக்கு மேலாக தந்து என்னை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அன்பின் கலங்கார் பணிக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் முன்பதாக இருங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் போகிறதான பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாத்தையும் சுமந்து அன்னாளுக்கு பதில் கொடுத்த ஆண்டவரே இந்த ஜபங்களுக்கும் சுவாமி இவர்கள் பண்ணுறதான ஜபங்களுக்கு பதில் தந்து ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அவர்களை ஆஸ்வதிங்க வழிநடத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கிருபை அவங்க மேலாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் கலங்கார் பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கிருபை நல்ல பிதாவே. ஆமேன். இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு இரக்கம் பாசமும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன்.